வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்ஸ் இன் அட்வான்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கால்ஸ் இன் அரியர் பார்த்துருந்தோம் ஓகே இப்போ இந்த வீடியோவில் கால்ஸ் இன் அட்வான்ஸ் பார்க்க போகிறோம் ஓகே கால்ஸ் இன் அட்வான்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கம்பெனி பார்த்திங்கன்னா கால்டப் மணிக்கு முன் விட ஜாஸ்தியாக அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருந்தாங்க ஓகே அட்வான்ஸாக கால் பண்ண மணியை விட ஜாஸ்தியாக ரிசீவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுதான் கால்ஸ் இன் அட்வான்ஸ் அதாவது எக்ஸஸ் அமௌண்ட் ஓகே ஆக்சுவலாக கம்பெனி கால் பண்ண மணி வந்து கம்மியாக இருந்துட்டு அதுக்கு முன்னாடியே அந்த கால் மணியை ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை தான் கால்ஸின் அட்வான்ஸுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனி வந்து அந்த அமௌண்ட்டை வந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க ஓகே அந்த ரிசீவ் பண்ணாங்க இல்லையா கால்ஜின் அட்வான்ஸ் அந்த அமௌண்ட்டை வந்து கம்பெனி ரீட்டின் பண்ணுவாங்க ஓகே அண்ட் எப்போ அந்த கால் ஆக்சுவலாக பே பண்ணணுமோ அந்த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கால்ஜின் அட்வான்ஸ் அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஓகே இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த கால்ஜின் அட்வான்ஸ்னால் என்னன்ட்டு அதாவது கால்ஜன் அரியருன்றது கால் பண்ண பிறக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அந்த கால் மணியை பே பண்ணலைன்னா அதை நம்ம கால்ஜன் அரியர் சொல்கிறோம் அண்ட் இன் அட்வான்ஸ்ன்றது என்னென்னா கால் மணிக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்கன்னா கால் மணியை வந்து பே பண்ணிடுறாங்க ஷேர் ஹோல்டர்ஸ் ஓகே அப்போ அந்த மணியை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிசீவ் பண்ணிவிட்டு தே வில் ஹோல்டு த கம்பெனி வில் ஹோல்ட் தட் மணி ஓகே ஒன்ஸ் அந்த கால் மணி வரும் இல்லையா அந்த டைம் பீரியட் வரைக்கும் அதை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ணிவிடுவாங்க ஓகே இதுதான் வந்து கால்ஸ் கால்ஸின் அட்வான்ஸ்ன்றது இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் எஸ்எஸ் லிமிட்டட் வித் ரெஜிஸ்டர்ட் கேபிட்டல் ஆஃப் ருப்பீஸ் ஃபோர் லேக் இன் ஈக்குவிட்டி ஷேர்ஸ் ஆஃப் ருப்பீஸ் டென் ஈச் issued 30,000 of such shares payable 2 per share on application, rupees 5 per share on allotment and rupees 3 per share on the first call. Okay, now we இந்த SS Limited. எவ்வளவு registered capital வித்திருக்காங்கனா 4 lakh okay இந்த registered capital அதா நம்ம என்ன authorized capital சொல்லும் okay அதில பாத்திருக்கின்னா எவ்வளவு shares அவங்க issue பணியிருக்காங்க அப்படின்னா 30,000 shares வந்து பப்ளிக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஓகே அதில் வந்து ஒரு ஒரு ஷேரும் டென் ருபீஸ் தான் அப்ளிகேஷன் மணி டூ ருப்பீஸ் அப்புறம் அலாட்மெண்ட் மணி ஃபைவ் ரூபீஸ் அண்ட் கால் மணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கால் மணி த்ரீ ரூபீஸ் த இஷ்யூ வாஸ் டியூலி சப்ஸ்கிரைப்ட் ஓகே இந்த இஷ்யூ ஃபுல்லாகவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க பப்ளிக் ஆல் த மனி பேபிள் வாஸ் டியூலி ரிசீவ்ட் பட் ஆன் அலாட்மெண்ட் ஒன் ஷேர் ஹோல்டர் பேய்ட் த என்டையர் பேலன்ஸ் ஆஃபீஸ் ஹோல்டிங் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் ஷேர்ஸ் ஓகே அலாட்மெண்ட்லேயே என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு ஷேர் ஹோல்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் ஷேர்ஸ்க்கான மொத்த மணியுமே பே பண்ணிட்டார் அதாவது கால்ஸ் இன் அட்வான்ஸ் ஆக்சுவலாக அலாட்மெண்ட் மணி தான் அங்கே பே பண்ண வேண்டியது பட் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஃபுல் அமௌண்ட்டையே பே பண்ணிட்டார் ஃபுல் அமௌண்ட்டுன்னா அலாட்மெண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது நமக்கு கால் மணி தான் இல்லையா ஸோ அப்போ அந்த கால் மணியை அவர் பே பண்ணிட்டார் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ஷேர்ஸ்க்கு கிவ் ஜேர்னல் என்ட்ரிஸ் டு ரெக்கார்ட் த ட்ரான்ஸாக்ஷன் ஓகேவா இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஷேர் அப்ளிகேஷன் ரிசீவபிள்கான என்ட்ரி ஓகே தேர்ட்டி தௌசண்ட் ஷேர்ஸ் டூ ருபீஸ் அப்ளிகேஷன் மணி ஸோ தேர்ட்டி தௌசண்ட் இன்டூ டூ சிக்ஸ்டி தௌசண்ட் போட்டாச்சு ஓகேவா அடுத்து என்ன பண்ணணும் இந்த அப்ளிகேஷன் மணியை ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்லையா அப்போ என்ன போடுவோம் ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல் அதே சிக்ஸ்டி தௌசண்ட் ட்ரான்ஸ்வர் பண்ணியாச்சு ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு அலாட்மெண்ட்டுக்கான என்ட்ரி அலாட்மெண்ட் என்ட்ரி என்ன டியூ என்ட்ரி ஷேர் அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல் ஓகேவா ஷேர் அலாட்மெண்ட் பாருங்கள் ஃபைவ் ருபீஸ் அலாட்மெண்ட் அப்போ தேர்ட்டி தௌசண்ட் இன்டூ ஃபைவ் ஓகே அப்போ பாருங்க ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் போட்டாச்சு இது அலாட்மெண்ட் மணி டியூக்கான என்ட்ரி ஓகே இப்போ வந்து ரிசீவபிள்க்கான என்ட்ரி அதாவது இப்போ ரிசீவ் பண்ணும்போது தான் என்ன பண்ணிட்டாங்க அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ஷேர்ஸ்க்கு அட்வான்ஸாக அவர் பே பண்ணிட்டார் இல்லையா ஸோ அப்போ நமக்கு கால்ஸ் இன் அட்வான்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்றத பாருங்கள் பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் டூ ஷேர் அலாட்மெண்ட் டூ கால்ஸ் இன் அட்வான்ஸ் ஓகேவா அதாவது கால்ஸின் அட்வான்ஸ் எப்போ பே பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க அலாட்மெண்ட் மணியோடு பே பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் ஷேர்ஸ்க்கு த்ரீ ருபீஸ் கால் மணி பாருங்க த்ரீ பெர் ஷேர் ஆன் ஃபர்ஸ்ட் கால் இல்லையா அப்போ இந்த த்ரீ ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஷேர்ஸ்க்கு பே பண்ணிடுறாங்க ஓகே அண்ட் அலாட்மெண்ட் மணி பார்த்திங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் ஃபைவ் அப்போ இது ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு வந்து பேங்க்கில் வந்து நம்ம எழுதுவோம் ஒன் லேக் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது ஒன் லேக் ஃபிஃப்டி அண்ட் இது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ ஒன் லேக் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்ணும்போதே கால் மணி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஷேர்ஸ்க்கு ரிசீவ் பண்ணிடுறாங்க ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து கால் மணி டியூ என்ட்ரி கால் மணியோட டியூ என்ட்ரி என்னன்னு தெரியும் இல்லையா எஸ் ஷேர் கால் டூ ஷேர் கேபிட்டல் தான் ஓகே இப்போ பாருங்கள் ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டெட்டாக டூ ஷேர் கேப்பிட்டல் எவ்வளோ ஷேர்ஸ் தேர்ட்டி தௌசண்ட் ஷேர்ஸ் கால் மணி பார்த்தீங்கன்னா த்ரீ ருபீஸ் ஸோ தேர்ட்டி தௌசண்ட் இன்ட்டு த்ரீ நைன்ட்டி தௌசண்ட் போட்டாச்சு ஓகேவா அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும் ரிசீவபிளுக்கான என்ட்ரி இல்லையா ஃபஸ்ட் கால் மணியை வந்து ரிசீவ் பண்ண போகிறோம் அண்ட் ரிசீவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நைன்ட்டி தௌசண்டில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏற்கனவே கால்ஸ்னு அட்வான்ஸாக பே பண்ணிட்டாங்க அப்போ இப்போ நம்ம பேலன்ஸ் மட்டும் ரிசீவ் பண்ணால் போதும் இப்போ ரிசீவபிள்கான என்ட்ரி பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட் எட்டா டூ இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் எட்டா டூ ஷேர் ஃபஸ்ட் கால் ஆக்சுவலாக நம்ம ரிசீவ் பண்ண வேண்டியது நைன்ட்டி தௌசண்ட் பட் நம்ம என்ன பண்ணிட்டோம் கால்ஸ் இன் அட்வான்ஸ் ஏற்கனவே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணியாச்சு எவ்வளோ ஷேர்ஸ்க்கு பே பண்ணியாச்சு ஃபைவ் ஹண்ட்ரட் ஷேர்ஸ்க்கு பே பண்ணியாச்சு அப்போ இப்போ பேலன்ஸ் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஷேர்ஸ்க்கு மட்டும் அந்த த்ரீ ருபீஸ் பே பண்ணால் போதும் ஓகே அந்த ஷேர் ஹோல்டர் அதுதான் எயிட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் இது ஏற்கனவே நம்ம ரிசீவ் பண்ண தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால்ஸ் இன் அட்வான்ஸ் ஓகே இந்த டைமில் பாருங்கள் நம்ம இதை க்ளோஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஏற்கனவே கிரெடிட் கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம டெபிட் கொடுத்தா இது க்ளோஸ் ஆகிடும் இல்லையா டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் இது மணி ரிசீவ் பண்ண நைன்ட்டி தௌசண்ட் ஓகேவா ஏற்கனவே நம்ம தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரிசீவ் பண்ணிட்டோம் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எயிட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரிசீவ் பண்ணால் போதும் அப்போ டுகெதர் பார்த்தீங்கன்னா நைன்டி தௌசண்ட் தான் ஷேர் ஃபர்ஸ்ட் கால் மணி ஓகேவா இது வந்து என்ன சொன்னோம் கால்ஸ் அண்ட் அட்வான்ஸு எப்போ ரிசீவ் பண்ணுறோமோ அப்போ எழுதிட்டு அண்ட் அந்த டைம் வரும்போது அதை க்ளோஸ் பண்ணிடணும்னு சொன்னேன் இல்லையா அதை தான் இந்த டைம்ன்றது அதாவது ஃபஸ்ட் கால் மணி ரிசீவ் பண்ணுறது தான் இதோட டைம் இல்லையா ஸோ அப்போ இப்போ வந்து டெபிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும் ஓகே அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பேங்க்ல வந்து வெறும் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் த்ரீ ருபீஸ் பே பண்ணால் போதும் அதுதான் எயிட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேவா இப்போ உங்கள் எல்லாேருக்கும் இன் அட்வான்ஸ் எப்படி என்ட்ரி போடணும் அப்படின்றது தெரியும் இல்லையா அண்ட் அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுன்றதும் தெரியும் ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக அதே மாதிரி மாடலில் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன் இந்த ப்ராப்ளமாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃபார் யோர் பேஷன் லிசனிங்